ரகசிய ஒற்றநேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இனி சீமானை வீழ்த்தவே முடியாது, தொடர்ந்து நிரூபிக்கும் ஸ்டாலின், இது குறித்து தான் இந்த காணொலியில் பேச போறோம். அங்க வீடியோக்குள்ள போகலாம். கடந்த காலங்களில் நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிற ஒரு கட்சி இல்லவே இல்லை இந்த மண்ணில் அப்படிங்கிறத நிறுவ தான் இங்கே உள்ள திராவிட கட்சிகள் முயலும். முடிஞ்ச அளவு சீமானையும் தம்பிகளையும் இருட்டடிப்பு செய்வாங்க. ஆனாலும் சீமானோட ஆற்றல் மிகு தலைமையின் கீழ் நாம் தமிழர் கட்சி இப்போ 7% வாக்குகளை பெற்று தமிழ்நாட்டோட 3வது பெரிய கட்சியாக பரிணமித்து நிற்குது. அதுவும் இப்போ திமுக ஆட்சியை அமைத்து அவர்களுடைய இந்த அலங்கோல ஆட்சியை மக்கள் ஒவ்வொரு நாளும் பார்க்கும் பொழுது இனி நாம் தமிழர் கட்சி தான் நமக்கு மாற்றா இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நாள்தோறும் பலரும் நாம் தமிழர் கட்சியில் தங்களை உறுப்பினர்கள் இணைத்துக் கொண்டிருக்காங்க. அதுலயும் முக்கியமா திமுகவை சேர்ந்த முக்கிய பொறுப்பாளர்களை நாம் தமிழர் கட்சியில இணைஞ்சிட்டு இருக்காங்க. ஆனா அதே நேரம் இங்க இன்னொரு விடயத்தை மக்கள் மத்தியில நிலைநாட்ட திராவிட முன்னேற்ற கழகம் முயன்று கொண்டிருக்கு. அதுலயும் முக்கியமா திராவிட முதல்வர் அவர்கள் இதுல ரொம்ப வீரியமா செயல்படுறாரு. ஆட்சி அமைத்து ஒரு 11 மாதங்கள், கிட்டத்தட்ட 1 வருடங்கள் ஆக போகுது. ஆனா இது வரைக்கும் கிட்டத்தட்ட 3-4 முறை நாம் தமிழர் கட்சியினர் திமுக இணைந்துட்டாங்க. 1000 பேர் இணைந்துட்டாங்க, 2000 பேர் இணைந்துட்டாங்க, 3000 பேர் இணைந்துட்டாங்க, 5000 பேர் இணைந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகளை தொடர்ந்து இங்க உள்ள திமுக ஆதரவு ஊடகங்களும் திமுக சும்பு ஊடகங்களும் பரப்பிட்டே இருக்காங்க. அது யாரு, என்ன, எங்க இருந்து இவர்கள் வந்தாங்க, இவர்கள் கிட்ட நாம் தமிழர் கட்சியோட உறுப்பினர் அட்டை இருக்கா, இவர்கள் எத்தனை வருடம் நாம் தமிழர் கட்சியில உறுப்பினராக பயணிச்சாங்க, இவர்கள் உண்மைக்குமே நாம் தமிழர் கட்சியோட நிர்வாகிகள் தானா அப்படின்ட்டு கிராஸ் செக் பண்ண ஆளே கிடையாது. ஆனா இந்த செய்திகள் இங்க உள்ள ஊடகங்கள்ல பரவிட்டு இருக்கு. இதன் மூலமா இவர்களே ஒரு விடயத்தை ஒத்துக்கிறாங்க. இங்க 5000 பேர், 3000 பேர்னு ஒரு கட்சியில இருந்து இன்னொரு கட்சிக்கு போக அவ்வளவு பெரிய கட்சியாக இங்க நாம் தமிழர் கட்சி வளர்ந்து நிக்குது அப்படிங்கறத மக்கள் மத்தியில இவர்கள் உணர்த்திட்டு இருக்காங்க. அது இவர்களுக்கே தெரியாம இவர்கள் நாம் தமிழர் கட்சிக்கு இங்க ஒரு பெரிய பிம்பத்தை கொடுத்துட்டு இருக்காங்க. இதுவரைக்கும் நம்ம எந்த செய்திகளையும் பாஜக இருந்தோ இல்ல அதிமுக இருந்தோ இல்ல இன்னும் பிற எதிர்கட்சிகள் இருந்தோ இவ்வளவு பெரிய எண்ணிக்கையில தொண்டர்களோ நிர்வாகிகளோ திமுகவுக்கு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகளை பார்த்திருக்கவே முடியாது. ஆனா தொடர்ந்து நம்ம நாம் தமிழர் கட்சியில இருந்து 500 பேர் வந்தாங்க, 1000 பேர் வந்தாங்க, 3000 பேர் வந்தாங்க, 5000 பேர் வந்தாங்க அப்படிங்கிற செய்திகளை பார்த்துட்டு இருக்கோம். இது மூலமாகவே இங்க ஒரு விடயம் தெளிவுபடுத்தப்படுது. இங்க திமுகவுக்கு மாற்றா ஒரு மிகப்பெரிய சக்தியாக நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இருக்கு. ஒரு நேரத்தில் 3000-5000 பேர் போக முடியும் அப்படின்னா அதோட தொண்டர் பலம் கிட்டத்தட்ட பல லட்சக்கணக்கில் இருக்கு அப்படிங்கறதையும் இங்க உள்ள மீடியாக்களை மக்களுக்கு உணர்த்துறாங்க அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. இதன் மூலமா இவ்வளவு நாட்கள் இவர்கள் எந்த கட்சியை மக்கள்கிட்ட இருந்து மறைக்கணும்னு நினைச்சாங்களோ அதே கட்சி இப்போ இங்க மிகப்பெரிய அசுர பலத்தோட இருக்கு, அவ்வளவு தொண்டர்கள் இருக்காங்க இங்க அப்படிங்கறத மக்கள் கிட்ட பறைசாற்ற விடயங்களை செய்துட்டு இருக்கு. இதன் மூலமா திராவிட முதல்வரே ஒரு விடயத்தை தொடர்ந்து உணர்த்திட்டு இருக்காரு. இங்க வீழ்த்த முடியாத ஒரு சக்தியாக சீமான் உருவாகிட்டு இருக்காரு அப்படிங்கறத மக்கள் மத்தியில இவர்களே இதை ஒத்துக்கிறாங்க. அதுலயும் நாளுக்கு நாள் திமுகவோட இந்த மோசமான ஆட்சியை பார்க்கும் மக்கள் அனைவருமே அப்படியே மடைமாறி இவர்கள் இந்த பக்கம் நிர்வாகிகளை இழுக்க அதே மாதிரி மக்கள் அப்படியே நாம் தமிழர் கட்சிக்கு வர வேலைகளை செய்துட்டு இருப்பாங்க. இது நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய விளம்பரம் மற்றும் மிகப்பெரிய ஒரு பூஸ்டா தான் பார்க்கப்படுது. ஸோ இனி வரும் காலங்களில் இவர்கள் குப்புறப்படுத்த தண்ணியை குடிச்சாலும் சீமானை இவர்களால் வீழ்த்தவே முடியாது அப்படிங்கிறது தான் இதை போன்ற நிகழ்வுகள் நமக்கு காட்டுது. நன்றி, வணக்கம்.